கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் நடத்திய சோதனையில் 33 கிலோ போலி டீ தூள் சிக்கியது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் செயல்படும் மளிகை கடைகளில் போலியான டீ தூள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள பாபுராம் என்பவருக்கு சொந்தமான PR மளிகை கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் சோதனை செய்தபோது 33 கிலோ கலப்படமான போலி டீ தூள் கைப்பற்றப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட டீ தூளானது பரிசோதனைக்காக தஞ்சாவூரில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. போலியான கலப்படமான டீ தூள் என கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட கடை உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறையினர் தெரிவித்துள்ளனர். எல்லாமே நம்பர் கொடுத்துருக்குறோம்.